Friends, namma innaiki paaka pora stitch hemming stitch. Namma permanent stitches one by one a paathittu varom. Adhula idu vandu fifth type of stitch. Namma permanent stitches six stitches paathale a first stitch vandu running stitch, rendavathu stitch back stitch, moonavathu stitch vandu half back stitch, fourth stitch vandu combination stitch, fifth stitch vandu hemming stitch. Adhula namma innaiki paaka pora. இது நம்ம வந்து மடிப்பு பாகத்தில் தைக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து மடிப்பு தையல் இல்லைன்னா ஹெம்மிங் ஸ்டிச் அப்படின்னு பேர். அது தைக்கிறதுக்கு முதல்ல நம்ம இதை இந்த ஃபேப்ரிக்கை ரெண்டு டைம் வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி நூலில் முடிட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த துணிக்கு அடியில் இந்த முடி வர மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு சாய்வாக கீழே இருந்து மேலே குத்தி கீழே உள்ள ஃபேப்ரிக்கும் மேலே உள்ள ஃபேப்ரிக்கும் வர மாதிரி சாய்வாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி இது வந்து நம்ம வந்து பேக் சைடு அந்த மடிப்போட பேக் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஏன்னா இது வந்து நம்ம நிறைய மிஷின் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸில் கை அதுக்கப்புறம் கால் அந்த மடிப்புலலாம் கழுத்து இதிலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்டிச்சை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து பேக் சைடு பார்க்குறப்ப சாய்வான தையலாக தெரியும். ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டாட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம் சின்ன சின்ன டாட்ஸ் தான் தெரியும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். இனி நம்ம இந்த ஸ்டிச்சோட தியரி பார்க்கலாம். மடிப்பு தையல் ஹெம்மிங் ஸ்டிச் இதில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டிச் இப்படி தான் இருக்கும். இது எப்படி தைக்கிறோன்னா ஊசியின் நூலை கோர்த்து முடிட்டு வலதுபுறமாக இடதுபுறமாக தைக்க வேண்டும். முதலில் ஊசியை மடிப்பின் மேல் குத்தி முடியை மடிப்பிற்குள் தள்ளிவிட வேண்டும். மடிப்பின் கீழ் இரு இலையும் மடிப்பில் ஒரு இலையுமாக ஊசியை குத்தி எடுக்க வேண்டும். இப்படி தைத்தால் மடிப்பின் மேல் சாய்வாகவும் பின்பக்கத்தில் புள்ளி புள்ளியாகவும் இருக்கும். மடிப்பு பாகத்தில் தைக்கப்படுவதால் இதற்கு மடிப்பு தையல் என்று பெயர். கையினால் தைக்கப்படும் தையல்களில் இது மிகவும் முக்கியமானதாகும். தையல் இயந்திரத்தினால் தைக்கப்படும் உடையாக இருப்பின் அதன் கை கழுத்து பாட்டம் போன்ற பாகங்களை இந்த ஸ்டிச்சை கொண்டு தைத்தால் உடைகள் அழகுடன் விளங்கும். இந்த தையல் ஒரு அங்குலத்தில் சுமாராக 7 முதல் 10 தையல் வரை தைக்கலாம்.